நோ நோ இது கிரிமினல் கேஸ் கம்பெனி பணத்தை எடுத்து சொந்தக்காரனுக்கு கொடுக்கிறது பெரிய தப்பு அவனை சும்மா விட கூடாது நோ நோ இது எல்லாம் என்கரேஜ் பண்ண கூடாது என்கரேஜ் பண்ண நம்ம பிசினஸ் என்ன ஆகுது நீ போலீஸ்க்கு போன் பண்றது அருணை அரெஸ்ட் பண்றது அருண் ரொம்ப நல்லவன் ஏதோ தவறுதல் அப்படி நடந்துட்டான் அவனை அரெஸ்ட் பண்ணா என் தங்கச்சி குடும்பமே தடுமாறி போயிடும் நோ நோ இது பிசினஸ் இதுல சென்டிமெண்ட் கேடம் கிடையாது ஐ அம் சாரி ஹி மஸ்ட் கோ டு ஜெயில் எந்த கையில என் தங்கச்சி கையை இணைச்சு தாரவாத்து கொடுத்தனோ அந்த கையில விளங்கு மாற்ற காட்சியை பாக்குறத விட நான் குருடனா போறதுமே உத்தம ஒழுக்கமானவன் யோக்கியமானவன் என்ன அடிக்கடி போயிடுவீங்களே அதுக்கு விரையா இல்ல பிச்சையா கேட்க எனக்காகவாவது அருணை மன்னிச்சிருங்க பிளீஸ் ஆல் ரைட் உனக்காக நான் அவனை மன்னிக்குது பட் ஒன் கண்டிஷன் நாளையில இருந்து அவன் வேலைக்கு வரக்கூடாது சார் இது என் ஆர்டர் நீ அவன் வீட்டுக்கு போகுது அருண் கிட்ட இருந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வரும் நான் பணத்தை எடுத்து சொந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கல எந்த வித தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணல ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன் நிச்சயம் பணம் திரும்பி வந்துடும் பல லட்சம் இந்த கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் தற்காலிகமா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தது தப்பா விஷயம் அது இல்லப்பா என்ன பழி வாங்கணுங்கிற வெறியில சாதாரண விஷயத்தை கூட மலையாக்குறான் உங்க எல்லாரையும் விட அவனை எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு யானை மாதிரி குறி வச்சவங்களை நசுக்காம விட மாட்டான் எங்க வந்த பொண்ணப்பா என்ன விஷயம் அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல உனக்கு புரியாத விஷயம் கூட உலகத்துல இருக்கா சரி சரி விஷயத்தை சொல்லு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வேணும் என்ன கடிதம் அந்த லட்ச ரூபாய் சம்பந்தமா ஓஹோ புரியுது புரியுது ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை பத்து நாள்ல திருப்பி தரேன்னு வாயால தானே சொன்னேன் அப்படி சொல்லலன்னு பின்னாடி சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக தவணை கடிதம் எழுதி வாங்க வந்தியா இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க வந்தியா கமான் உட்கார் எதுவா இருந்தாலும் சரி உன் கையாலே எடு கையெழுத்து போறேன் அப்பா அதோ பிரபு எழுதிக்கிட்டு இருக்கானே அந்த கடிதம் தான் அவனுக்கு என் மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுகோல் அது தவணை கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரமப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த விரோதம் இருக்குன்னு அர்த்தம் மேலேயே நீ நல்ல காரியம் செஞ்சிருக்க அப்பா பிரபு மனசுல இருக்கிறது வெறுப்பு விரோதமும் இல்லப்பா தீராத பகையே இருக்கு பிரபு எழுதி இருக்கிறது மன்னிப்பு கடிதமோ தவண கடிதமோ இல்ல ராஜினாமா கடிதம் ராஜினாமா கடிதமா ஆமா நிர்மலா என்கிட்ட வேலை செஞ்ச உங்க அண்ணன் மிஸ்டர் பிரபு என்னையே டிஸ்மிஸ் பண்ணிருக்கான் ஐ அம் சாரி பண்ணிருக்காரு பகையினுடைய ஆழம் இப்ப புரியுதா இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைச்ச நாள் கொண்டாடு மிஸ்டர் அருண் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இது என்னுடைய முடிவு அல்ல முதலாளியினுடைய முடிவு ஒன்னும் பதவியை ராஜினாமா செய்யணும் இல்லாட்டி போனா நீ ஜெயிலுக்கு போகணும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம் ராஜினாமா செய்யறதே மே இது முதலாளியோட முடிவு இல்ல உன்னோட முடிவு பிரபு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க யானை விழுந்தா தவளை கூட ஏறி தாண்டா மிதிக்கும் ஆனா இந்த யானை எப்பவுமே விழுந்து கிடக்காது புதுசா வாங்கி அதை லாண்டில் போட்டு எடுத்துட்டு வரீங்க தேங்காய் பழம்லாம் என்னமோ குறையதே குறையதேன்னு பார்த்தேங்க உங்க காதுல பூ குறையுது இந்தாங்க வச்சுங்க மாமனாருக்கு எப்போ டமாஸ் தான் மாப்பிள்ள என்ன வச்சார இன்னையா ரெண்டு பேருமே இது கொஞ்சம் தாலி கட்டி முடியற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க இவரு நம்ம ஊர் ஜல்தரங்க நாயுடைய மூத்த மருமக வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன் வணக்கம் வாஜாரே
அவர் வாத்தியார் இல்லங்க வெண்ணெய் கடை வச்சிருக்காரு இருக்கட்டுமே வெண்ணெய் கடை வாத்தியார் இப்ப என்னப்பா ஆமா கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு நல்லா கேள்வி கேட்டப்பா நம்மளுக்கு என்ன இந்த வித்தியாசம்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் செய்துப்போம் ஆளுக்கு பாதிக்கு பாதி இத பாருங்க இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதீங்க பூரா செலவும் மாப்பிள்ள வீட்டுக்காரர் தான் சேர்ந்தது அதானே நம்ம வழக்கம் நாங்களா வைக்கம் அந்த பைக்கிட்ட தான் மாத்தி தள்ளீங்கள அதே வயக்கமா அப்படி சொல்லுதா நமக்கு பைக்கம் எங்க உங்க பூர்வீகம் எது அப்படி கேள் நைனா இந்த காசிமோட் பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதானா சோத்து கை பக்கம் டம்மி குப்பை டம்மி குப்பை என்னங்க இதெல்லாம் பம்ப்டி அடிக்குற மாதிரி இல்ல அதான் நக்கல் ரொம்ப பேசினா நட்டு கிழின்றோம் என்னங்க இதுன்னு கேட்டிங்க எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா இதெல்லாம் கேட்காதீங்க விடுங்க நான் கேட்டது தப்பு தாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அந்த இடத்துல இருக்குறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பாயக்கம் வாயக்கம் நட்டு நக்கல் சரி விடுங்க வேதகிரி இந்த துணியை அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு மாப்ள இப்படி வாங்க மாப்ள என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இத வாங்கிக்கீங்க முதல்ல என்ன இருந்தாலும் மாஜி மேனேஜர் இல்லையா அவரே ரேஸ்ல கலந்துக்கும் போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா எப்படி அருண் ரேஸ்ல கலந்து போறாரு ஆமா சார் ரேஸ்ல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு மை காட் ஐபி நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஏ சார் இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்பாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அவ்வளவு உண்மை சார் இது மட்டும் உண்மையா இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடியும் புயல் அடிக்க ஆப்ஷன் நம்ப மாட்டேன் நீ இப்ப என்னடா சொல்ற நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முன்வச்சக்கார பின்வச்சு எனக்கு பழக்கமே இல்லை அருணுக்கு பயந்து இந்த போட்டியில வித்ரா வாங்கிக்கிறத விட நான் தூக்கு போட்டுட்டே சாகலாண்டா கோழ வேண்டா தற்கொலை பண்ணிக்குவா தைரியம் உள்ளவன் எதிரிய கொலை பண்ணியாவது வெற்றிய தாண்டா சந்திப்பா என்ன சொல்ற அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது
பாதி ரேஸ்லயே ஆள க்ளோஸ் பண்ணிட்டா வெரி குட் ஐடியா நீ சொன்னது கரெக்ட் வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம கார மோதி ஆள தீட்டே கட்டிடுறான் ராஸ்கல்ஸ் யார ஏய் யார இது கார் ரேஸ்ல நீ கலந்துக்க போறியா அருண் நான் சொல்றது கேள் தயவு செஞ்சு இந்த கார் ரேஸ்க்கு நீ போகாத அருண் நான் சொல்லிக்கிட்டே இருக்க கவனிச்ச மாதிரி இந்த ரேஸ்ல உன்னை கொல்லத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க உன் எதிரிங்க எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு அவன் நல்லா குடிப்பான் அருமையா திருடுவான் பிரமாதமா போய் சொல்லுவான் ரொம்ப அழகா ஏமாத்துவான் ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட தங்கச்சி புருஷனா அருண் அருண் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் என்ன வெறுக்குது எனக்கு அது நல்லா புரியுது ஏன் இருந்தாலும் உன்னையே சுத்தி சுத்தி வர்றேன் என் தங்கச்சியோட மாங்கிலிய நிலைக்கணும் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அந்த ரேஸ் நடக்கிற பக்கமே நீ போகாது என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் போகத்தான் போறேன் ஜெயிக்கத்தான் போறேன் அருண் நான் சொல்றதெல்லாம் சத்தியப்பா ஓ கால்ல வேண்டாம் நின்று கேட்டுக்கிறேன் Better you die than falling at somebody's feet. Get up. காரியத்தை சாதிக்கிறதுக்காக கால்ல விழுறதை விட சாகிறதே மேல் That is my principle. சாந்தி நான் சாதிக்க நினைச்சிருக்கிற காரியம் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல உங்க அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக பிரபு உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையே அப்படி இருக்கு வலிய வலிய வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க உங்க நிலைமைய பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சாந்தி நான் சொல்றதை கேளுங்க ஒரு உயிரை காப்பாத்துற சக்தி மனுஷனை விட கடவுளுக்கு தான் உண்டு நடக்கிறது நடக்கட்டும் உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராதுங்க போயிடுங்க யார் என்ன சொன்னாலும் சரி என் லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சவால் இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் Thank you.
நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசாரும்.